உங்களுடைய முதல் பாடல் நிலவும் தாரையும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பாடல் கிடைத்த வாய்ப்பு, அது யாரால் கிடைத்தது, எப்படி கிடைத்தது? நாடகம் போட்டுட்டு இருந்தேன். சரி, டிராமாவுக்கு பாட்டு வேணும்ல, அந்த காலத்தில் இந்த மெட்ராஸ் நாடகம் மாதிரியெல்லாம் நடக்காதுங்க. சரி, ஊர் பக்கம்லாம் டிராமாவில் பாட்டு இருக்கணும். ஓ, அது அதுக்காக பாட்டு எழுத போய் பாட்டு எழுதுகிற பழக்கம் வந்தது. சரிங்க. நான் ஆல் இந்தியா ரேடியோவில் இருக்கிறச்ச டிஎம் சவுந்தரராஜனுக்கு பாட வந்தார். ஓ, சரி. ஒரு பொங்கல் நிகழ்ச்சிக்கு. அப்போ நாங்கள் ஆல் இந்தியா ரேடியோவில் ஒரு தற்காலிக ஸ்டாஃப் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அவர் பாடுறதுக்காக ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாங்க. ஆ, சரி. அது நிலவுக்கு முன்னே நீ வர வேண்டும், நீ வந்த பின்னே நிலவதற்கு வேண்டும்னு ஒரு பாட்டு. அதை அவர் தேஷ் ராகத்தில் மெட்டு போட்டு ஓ பாடிட்டு, அப்புறம் நீங்கள் என்னங்க இங்கே உட்காந்துருக்குறீங்க, எரும மாட்டை தண்ணியில் போட்டு விலை பேச முடியாது, மெட்ராஸ் வாங்கினார். நான் உடனடியாக மெட்ராஸ் போகிற ஐடியாவில் இல்லை, அதனால் கார்டில் ஒரு பாட்டு எழுதி அனுப்பிச்சு போட்டேன் அவருக்கு. இதை நீங்கள் பாடினா சந்தோஷப்படுவேன். அந்த பாட்டு தான் கற்பனை என்றாலும் கற்பனை என்றாலும் கந்தனே உன்னை மறுவேன்.